ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ் தங்கவேலு கவுண்டரின் மூவகை நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர ஆவலுடன் இருக்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. மூவகை நட்சத்திரங்கள் என்ற தலைப்பு. ஊர்த்துவ நட்சத்திரங்கள், அதோமுக நட்சத்திரங்கள், திரையட்முக நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் மேல்நோக்கு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் மதில் சுவர் கட்டவும், கொடிமரம் வைக்கவும், கொட்டகை பந்தல் போடவும், வாசற்படி வைக்கவும், யானை குதிரை போன்றவற்றை வாங்கவும், பட்டாபிஷேகம் செய்ய நன்று. அதோமுக நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விஷாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் குளம் வெட்டலாம், கிணறு வெட்டலாம், புதையல் தேடலாம், களஞ்சியம், வேலி போன்றவற்றை அமைக்கலாம், கணிதம் பயிலலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், நன்மையான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து திரையக்முக நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் சமநோக்கு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அஸ்வதி, மிருசிஷம், புனர்பூஷம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் யானை, குதிரை, எருது, எருமை, ஒட்டகம், காரு, பைக்கு இதெல்லாமே வாங்கலாம், போன்ற பிராணிகள் வாங்கலாம், விவசாயம் பண்ணலாம், நன்மையான பலன்கள் நடைபெறும். அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு தமிழாண்டில் சித்திரை மாதம் வரும். அக்னி நட்சத்திரம் வரும்பொழுது செய்யத்தக்காதவை. அக்னி நட்சத்திரத்தில் நடைபெறும் நாட்களில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்பது குறிப்பிட்டிருக்கிறது. அவை அதாவது வந்து வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு சத்திரம் கட்டலாம், ஒரு கோயிலில் சத்திரம் கட்டி விடலாம், உபநயனம் நடத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், மக்களுக்கு நன்மை நடப்பதற்காக யாகங்கள் செய்யலாம். இப்போ அக்னி நட்சத்திரத்தில் எது வந்து செய்யக்கூடாது? அக்னி நட்சத்திரத்தில் செடி கொடிகள் வேணால் வெட்டலாம், நார் உரிக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு சில காரியங்கள் வந்து பார்த்து செய்ய வேணும். அக்னி நட்சத்திரத்தில் செய்யத்தகாதவை வந்து பார்த்து செஞ்சால் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வந்து அக்னி நட்சத்திரம் நடும்போது பார்த்து இது பண்ணணும். இப்போது வாசக்கால் வைக்கலுக்கு அஸ்வினி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூஷம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் நடைபெறும் நாட்களில் வாசல்கால் வைத்தல் அந்த வீட்டில் பால் பொங்கும், செல்வம் கொழிக்கும். ஆகவே நன்றி, வணக்கம்.